வணக்கம். உமன் ஸ்டார் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டார். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க செய்யற தொழில் வித்தியாசமான தொழில். உங்களை எத்தனை பேருக்கு அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த மீடியால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ சினிமாவோ அந்த மாதிரி இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தொழில். இப்ப பார்த்தா நிறைய ஈவெண்ட்ஸ், கல்யாணங்கள் அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி இருக்கிறவங்களோட சர்வீசஸ் தேவையா இருக்கு. அப்படி என்ன சர்வீஸ், அப்படி என்ன தொழில் இவங்களோடது அப்படின்னா, புடவை கட்டி விடுற வேலை. இது ஒரு வேலையா அப்படின்னா, ஆமா இது ஒரு வேலை. இத இவங்களுக்கு ரொம்ப அழகா புடவை கட்டி விட தெரியும். ஆனால் அதை அதற்கு ஒரு உபயோகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்னைக்கு நீங்க எந்த நடிகை நீங்க பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு இவங்க தான் புடவை கட்டி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க மேடம் சரஸ்வதி. அவங்கள தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட போறேன். வணக்கம் சரஸ்வதி. வணக்கம் மேடம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சரஸ்வதி? நல்லா இருக்கிறேன் மேடம். கோவிட் நேரத்துல ஜூம் மூலமா உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒண்ணு இல்லைன்னா இப்படி நீங்க உட்காரவே மாட்டீங்களே வீட்டுல. உங்களுக்கு தெரிஞ்சது அதான் நான் வந்து அசிஸ்டன்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். ஆர்டிஸ்ட்டு அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதான் எல்லாருக்குமே ஒரு லக் வேணும், அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து சிவன் கொடுத்த கிஃப்ட் தான் இதெல்லாம். முழுக்க முழுக்க எனக்கு சிவன் கொடுத்த கிஃப்ட் இது. அது வந்து பண்ணும்போது இப்போ நல்லவங்க, இப்போ நிறைய பேர், இப்போ ஒரு 100ல் 10 பேர் நல்லவங்க இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எனக்கு தட்சா மேடம், எங்க அண்ணா மூலியமா தான் உள்ள என்ட்ரானு. எங்க அண்ணா கான்ஸ்டியூமர் ரவி, அவரு அவர் மூலமா தான் என்ட்ரானு. அப்ப வந்து காஸ்டியூமர் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனா நீங்க சாரி ஸ்பெஷலைசேஷன் வந்தீங்க இல்லையா? ஆமா மேடம். அது எப்படி, அதுல வந்து அது எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க? அதாவது நம் நார்மலாவே சின்ன வயசுலவே எங்க அம்மா படையெல்லாம், எங்க அம்மா கழட்டி போட்டாங்கன்னா அந்த புடவையெல்லாம் கட்டுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா ஹீரோயினி கூட அசிஸ்டன்ட்டா போகும்போது அவங்களுக்கு அழகா கட்டி விடுவேன் நான். அவங்களுக்கு ரொம்ப அழகா கட்டி விடுவேன், அவங்களுக்கு நல்ல ஷேப்பை அப்பவே கட்டி விடுவேன். அது யாருக்கும் கட்டுக்கிறதெல்லாம் கிடையாது மேடம். அப்ப நான் நல்லா கட்டக்குள்ள தக்ஷா மேடம் அவங்க பார்த்துட்டு நல்லா கட்டுறே வரியா, விளம்பரத்துக்கு வரையான்னு ஓகே வரேன்னு சொன்னேன். அன்னைக்கு வந்ததுதான் என்னோட இனி வரைக்கும் அப்படியே ஓடிக்கிறதுக்கு வண்டி. அதாவது ஒரு புடவையை நல்லா கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா புடவை எல்லாருமே கட்டுறாங்க மேடம், அது முக்கியம் கிடையாது. அழகா காட்டணும், அந்த புடவையோட டீட்டெயில் காட்டணும், அழகா இருக்கணும் பாக்குறதுக்கு, அந்த உடம்பு ஷேப் அப்படி காட்டணும், அது அழகா கட்டிக்கிறது, அழகா கட்டுறது. ஓகே ஓகே. நீங்க இப்போ நிறைய நடிகைகளோட ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம், நிறைய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஒர்க் பண்ணது விளம்பரத்துல வந்து ஒர்க் பண்ணது ஸ்ரீதேவி மேடம் புடவை கட்டினேன் மேடம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் புடவை கட்டினது. எங்களுக்கெல்லாம் காலே இல்லாம இருந்தது. இப்ப புதுசா நீங்க வந்திருக்கிறீங்க, நல்லா கட்டுறீங்க, எங்களுக்கு வேலை அவ்வளோ என்ன சொல்றது, நிறைய டைம் சேவ் ஆகுது உங்களால எங்களுக்கான்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஈஸியா இருக்கு எங்களுக்கு, சும்மா நின்று 5 நிமிஷம்ல புடவை கட்டிடுறீங்களே, ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த வேலைன்னு சொல்லி வந்துடுறோம். பாம்பாய்க்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க. இல்ல மேடம், எனக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு அப்போ சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இந்த துறைக்கு நீங்க வந்தப்ப எப்படி இருந்தது இண்டஸ்ட்ரி, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல மேடம், சாரி கட்டுறதுக்குன்ட்டு அப்பெல்லாம் யாருமே கிடையாது. அப்பத்துல சாரி கட்டுறதுக்கு ரொம்ப ரேர் தான். என்ன மாதிரி புடவை கட்டுறதுன்னு செப்பரேட் ஆள் கிடையாது. அப்பெல்லாம் டிசைனர் தான் புடவை கட்டுவாங்க ஆர்டிஸ்டுக்கு, இல்ல அவங்களே கட்டிக்குவாங்க.
மத்தபடி சாரி கட்டுறதுக்கு ஆளுன்ட்டு உருவாக்கம் வந்து உருவாந்து நான் தான். நீங்க தான் யாருமே? ஆமா, எனக்கு தெரிஞ்சு சாரி டிரேபிஸ்ட் யாருமே கிடையாது மேடம். They call it a saree drapist, இல்லையா? இன்னும் எந்த ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதோட அனுபவம் சொல்லுங்க. நான் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே, ராதிகா மேடம், ரம்யா கிருஷ்ண மேடம், சோபனா மேடம், இருக்கிறப்போ இருக்கிற அத்தனை, நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டும் பண்ணிட்டேன் மேடம். காஜல் அகர்வால், கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா மேடம், அப்புறம் வந்து தமனா, எல்லாருமே போய் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வந்து ஓகே நீங்க வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. சோ இதுக்கு வந்து உங்களுக்கு சாரி கட்டுற திறமை மட்டும் இருக்கு, அது மாத்திரம் போறோம்னு சொல்ல மாட்டேன். உங்களோட எந்த குணம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது? அதாவது அவங்கள முதல்ல வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப நம்ம கிட்ட இன்வால்வ் ஆக மாட்டாங்க மேடம். எடுத்த உடனே ரொம்ப க்ளோஸ் ஆல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. முதல்ல கொஞ்சம் நான் அவங்க வழிக்கு போயிடுவேன் மேடம். அவங்க வழிக்கு போயிட்டு அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். முதல்ல அவங்க எப்படி பிடிக்குது, அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்களோ, அவங்க எந்த மாதிரி கட்டணும், அவங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் முதல்ல கேட்ச் பண்ணிக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் சாரிக்கு போகும்போது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஏன் வழி கொண்டுட்டு வந்துடும். முதல்ல நான் இப்படிதான் அப்படி ஒரு சாரிக்கு அப்படியே விட்டுருவேன். செகண்ட் சாரிக்கு ஃபுல்லா என் வழி கொண்டுட்டு வந்துடுவேன். மேடம் இட்டேன் எல்லாருக்கும் ப்ளீஸ் மேடம், இது மேடம் அப்படியே ஜி இல்லைங்க ஜி அப்படி சொல்லிட்டு லாஸ்ட் என் வழி கொண்டுட்டு வந்து சாரி நான் நினைச்சபடி கொண்டுட்டு வந்துடுவேன். கிட்டலாம் பாத்தீங்கன்னா இருக்கு அப்புறம் ராதிகா மேடம், எல்லாருக்குமே மேக்சிமம் பிடிக்கும். சுகன்யா மேடம் வந்து எனக்கு வச்ச பேரு, சுகன்யா மேடம், சரண்யா மேடம், அவங்க வந்து எனக்கு வச்ச பேரு பின்னாம்பிகை. பின்னு போட்டு பின்னாம்பிகை பேரு வைக்க, அவங்க வந்து என் கையால அவங்க பின்னு வாங்கிக்குவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க என் கையால வாங்கிக்குவாங்க, பின்னு கொஞ்சம் கையில எனக்கு கொடுத்து போடுவாங்க. என்னோட ஆயுதமே பின்னுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த அளவுக்கு வருவேன், இந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் என்கிட்ட மூவ் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு என்கிட்ட ஃப்ரீயா பேசுவாங்க. ரம்யா கிருஷ்ண மேடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபேமிலி மேட்டர் எல்லாம் கேட்பாங்க. பசங்க எப்படி இருக்காங்க, ஹெல்த் கேரளால ஏறணும்னு முதல்ல ஹெல்த் எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அவ்வளோ ஒரு க்ளோஸா இருப்பாங்க. காசெல்லாம் பாத்தீங்கன்னா போன உடனே ஹெல்த் எப்படி இருக்கு, நல்லா இருக்குதுங்களா, வேலை எப்படி போகுது, எல்லாமே விசாரிப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் விசாரிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ராதிகா மேடம் ஆட்டம் யாருமே யாரானாலும் சரி,
அவ்ளோ ஒரு சார் அதெல்லாம் எனக்கு பெரிய கிஃப்டா நினைக்கிறேன் நான் அவ்ளோ இவ்ளோ ஆர்டிஸ்ட் கூட வர்க் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து நிறைய வெளிநாடுகளும் போயிருப்பீங்க அந்த மாதிரி போயிருக்கீங்க போயிருக்கேன் மேடம் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கேன் துபாய் போயிருக்கிறேன் மலேசியா போயிருக்கிறேன் திருப்பூர் போயிருக்கிறேன் நான் என் கையில ஒண்ணுமே இல்ல மேடம் படிக்கல ஒண்ணுமே பண்ணல எனக்கு எதுவுமே தெரியாது. எட்டு பேரும் அப்பா அம்மாவுக்கு நாங்க அனந்தம் இங்க கூட பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். எங்க அப்பா அம்மால எங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல. ஒரு வேலைக்கு வச்சுட்டு சரியா பண்ணாம அவங்க ரொம்ப ஒரு அப்பாவி அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஒரு அப்பாவி. என்ன ஊர்ல? என்ன மேடம், நாங்க பிறந்ததெல்லாம் சென்னை தான். சென்னை தான். சென்னையில பிறந்தவங்க எல்லாம் சென்னை தான் பிறந்தவங்க. ஆனா என்னடா, நான் வளர்ந்தது வந்து ஆந்திரால தான் வந்தேன். ஒரு 10 வருஷம் ஆந்திரால இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி சென்னைக்கு வந்துட்டேன். 18 வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 21 வயசுல 2 குழந்தைங்க. 21 வயசுல 22 வயசுல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எல்லாமே மேட்டர் ஓவர். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்களை வச்சு காப்பாத்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கமே, ஒரு ரெண்டு பொண்ணுங்களை வச்சு நீ காப்பாத்தி அந்த அளவுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அவங்கள வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். சீரியல்ல ஒர்க் பண்ணேன், அப்புறம் சினிமா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா திருப்பி இந்த விளம்பரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட சம்பளமே பாத்தீங்கன்னா 500 ரூபாய். ஸ்டார்டிங் வந்து எனக்கு புடவை கட்டுறதுக்கு சம்பளம் 500 ரூபாய். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வாங்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஆளு நான் ஒருத்தி மாத்திரம் 50 சாரி நானே கட்டி நானே ஸ்டில்லு செட்ல ஒர்க் பண்ணி நானே திருப்பி அதை அவுக்கணும், ஜுவல்லரி மாத்தணும், பிளவுஸ் மாத்திரம் இத்தனையும் பண்ணி நைட் 9 மணிக்குள்ள 50 சாரி முடிச்சேன் மேடம். 49 சாரி முடிச்சு 50வது சாரி இன்னும் முடிக்கல, என்னால முடியல. கீழே உள்ளற கண்டிஷன் ஆயிட்டு 50வது சாரி கட்டும் போது அவங்க போட்டோகிராஃபர் கேட்டுக்கிறாரு, மேடம் ஒரே ஒரு சாரி கட்டிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு சாரி 50 சாரி முடிச்சிடலாம வெற்றிகரமான்னு சொல்லி சார். இதுக்கு மேல ஆனா நீங்க தூக்கி என்ன நிக்க வைக்கிறேன் சார், ஆனா முடியல சார் சொல்லி சொல்லி. ஆனா இருந்தாலும் என்னோட என்ன சொல்றது, அது முடிச்சிடணும், சக்சஸ் பண்ணணும். ஏன் அந்த ஒரு சாரி நம்மளால முடியாது? அந்த ஒரு சாரியும் கிட்ட 50 சாரி ஒரே ஆள் தான் மேடம் கட்டுறது, அவுக்கிறது, செட் ஒர்க் பண்ணுறது, பிளவுஸ் மாத்துறது, ஜுவல்லரி போடுறது எல்லாமே. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன? ஒரு பெண்ணா வந்து நீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமான நம்ம விளம்பர கம்பெனி வரலயும் எந்த பயமோ எந்த இதுவோ இல்லை. என்னன்னா உழைக்கணும், உழைச்சி நம்ம நேர்மையா இருந்தா கண்டிப்பா முன்னேறலாம். நம்ம நேர்மை, நம்ம நடந்துக்கிற முறை, நம்ம பேசுற விதம் இதெல்லாம் கரெக்டா இருந்தா கண்டிப்பா முன்னேறலாம், நல்லா வரலாம். உழைக்கணும், நம்மளுக்கு வேலை மேல நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் இருக்கணும் மெயினா. நல்லா பண்ணணும்ன்றது நம்ம நாளைக்கு ஷூட் ஆனா இன்னைக்கு நைட்டே நினைப்பு, என்ன டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாமே, ஏதாவது பண்ணலாமே அன்ட்டு நினைச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்டா கொடுப்பேன், ஒவ்வொரு ஷூட்க்கும் டிஃப்ரெண்டா கொடுக்கணும்ட்டு எதிர்பார்ப்பேன். ஆனா என்னன்னா அதே மாதிரி சாரி கட்டணும்னா அது பிடிக்கலன்னு திருப்பி கட்டிடுவேன். திருப்பி சாரி பிடிக்கல சார், நல்லா வரலன்ட்டு திருப்பி கழட்டிக்கு. அது ஆர்டிஸ்ட் தானே, நம்ம கழட்டி திருப்பி ரீஷூட் பண்ண முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு வேணா நீங்க வந்து ஒரு 20 இவ்வளவு வருஷம் ஆயிடுது, நீங்க வந்த புதுசுல நீங்க இன்னும் யங்கா இருந்திருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா இந்த ஃபீல்டுல? ஆனா நம்ம இந்த ஃபீல்டு வரல, இந்த விளம்பர ஃபீல்டு வரல பயம் இல்லை மேடம். இருக்கும், திருப்பி இருக்கும். நம்ம நடந்துக்கிற முறை நம்ம கரெக்டா இருந்தாலும் யாருமே நம்ம கிட்ட நெருங்க மாட்டாங்க. எல்லாமே டார்ச்சர் இருக்கும் மேடம். மூவில எல்லாம் பயங்கர டார்ச்சர் இருக்கும். அதுக்காகத்தான் மூவில இருந்து நான் வெளியே வந்தது. மூவில எல்லாம் நிறைய டார்ச்சர் இருந்தது. இங்கேயும் வந்து அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் கடந்து வரணும், அதெல்லாம் ஜெயிச்சு வரணும். அப்பதான் நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும். அதே மாதிரி கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது மேடம். அவங்க கிட்ட எந்த இந்த கல்லூரமையில் நல்லுரமை இந்த மாதிரி போனானா கண்டிப்பா எந்த தப்பு இல்லாம நம்ம வெளியே வந்துடணும். மேடம் எல்லாத்துக்குமே காரணம் இதுதான், கரெக்டா இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், நம்ம முன்னேறணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நம்ம குடும்பம் நல்லா வரணும்னு மைண்ட்ல நமக்கு அது மாத்திரம் தான் இருக்கும். அதுதான் கண்டிப்பா நம்ம வரலாம். அப்படி இருக்கோதான் ஷூட்டிங் இடத்துல வந்து நீங்க எப்படி நடந்துப்பீங்க? உங்க பர்சனல் விஷயங்கள்லாம் பேச மாட்டீங்களா? எப்படி இருப்பீங்க நீங்க?
ஷூட்டிங்ல யார்கிட்ட பர்சனல் விஷயம் பேச மாட்டேன் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் எனக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்ல என் மனசு விட்டு பேசுற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டோ யாருமே அவ்வளவா கிடையாது பாபு சார்ன்ட்டு ஒருத்தர் பாபு சார் இருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா என்னோட பர்சனல் கொஞ்சம் ஷேர் பண்ணி என்னோட ஃபேமிலிக்கு அவர் போற இடம்லாம் கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு எங்க அண்ணா வேற எங்க எங்க ஏன்னா எனக்கு வந்து யாருமே என்கிட்ட தப்பா எதுக்கு நடக்க மாட்டாங்கன்னா என்னோட சுத்தி எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க தம்பி இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க அக்கா இருக்கு எல்லாமே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்கிறதுனால ஐயோ ஒரு வாட்டி எப்படிதான் யாரோ ஏதோ சொன்னாங்கன்ட்டு எங்க அண்ணன் விட்டு எங்க அண்ணன் கிட்டயும் பாபு சார் கிட்டயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் என்ன இவங்க இப்போ ஒரு மாதிரி என்ன பேசுறாங்க என்கிட்ட எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்ல போறேன்ட்டு பாபு சார் கிட்டே போய் சொல்றேன் நான் அந்த வார்த்தை மேக்கப் ஆர்டிஸ்ட் பாபு சார் அவர்கிட்ட போய் நான் சொல்றேன் பரவாயில்ல இந்த பொண்ணு இந்த காலத்துலயும் இந்த சினிமா ஃபீல்ட்ல வந்து இப்போ நான் கரெக்டா இருக்கிறேன்ட்டு அவர் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணார் போற இடத்துல எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணறது அந்த மாதிரி அவரும் நிறைய உங்களோட பிலிம் டிவி எல்லாம் தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டு தாண்டி இப்போ பர்சனலாவும் கூப்பிடுறாங்க இல்லையா கல்யாணம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிடுறாங்களா கண்டிப்பா மேடம் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் முன்னெல்லாம் புக் பண்றாங்க மேடம் ஒன் அண்ட் ஆஃப் இயர் முன்னெல்லாம் ஃபாரின்ல இருந்து எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்காங்க ஃபாரின்ல இருந்து கால் பண்ணி இங்க வெட்டிங்க்கு புக் பண்ணி வைக்கிறாங்க ஆறு மாசம் வந்து நீங்க கல்யாண பொண்ணுக்கு மட்டுமா இல்ல நிறைய பேர் கட்டுறது அந்த மாதிரி வருமா இல்ல மேடம் பிரைடுக்கு மெயினா புக் பண்ணி வச்சுக்குவாங்க மேடம் பிரைடு புக் பண்ணிட்டாங்கன்னா பிரைடு கிட்டே நமக்கு டைம் ஆகும் இல்லைங்களா மேக்கப் ஹேர் முடியற கேப்ல வந்து அவங்க அம்மாக்கு அக்காக்கு ஒரே ஒரு பியூட்டிஷியன் தானே வச்சுப்பாங்க அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க இல்லையா இப்ப சாரி தனியா வச்சுக்கிறாங்களா ஆமா மேடம் கம்பல்சரி மேடம் சாரி மேக்கப் ஹேர் மூணு பேர் கம்பல்சரி ஒரு பிரைடுக்கு தனித்தனி ஆளு தனித்தனி அதாவது என்னன்னா இப்போ டீம் இப்போ பாபு சரான ஒரு டீம் இப்ராஹிம் சபாஷன் அவங்க ஒரு டீம் ஓகே டீம் டீம் ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு மூணு பேர் இருப்பாங்க மேடம் கம்பல்சரி மூணு பேர் இருப்பாங்க ஹேர் மேக்கப் சாரி மூணு பேர் இருப்பாங்க அப்போ அதே டைம்ல நம்ம ஃபிலிம் மாதிரியே ஆயிடுத்து பர்சனல் வெட்டிங் எல்லாம் கூட அப்படியே ஆயிடுதா கம்பல்சரி மேடம் மூவி மாதிரியே பண்றாங்க மேடம் ஆனா வெட்டிங்க்கு வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அழகா இருக்கணும்ன்றதுக்காக சாரி கட்டுறதுக்கு கூட அவ்வளோ தேடி தேடி யார் நல்லா கட்டுறது முதல்ல கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஃப்ரெண்டுக்கு யார் மேக்கப் நல்லா போடுவாங்க ஹேர் சாரி நல்லா கட்டும் அவங்கள கேட்டு அப்படியே அத லிங்க் மாதிரி தான் மேடம் இதெல்லாம் அந்த மாதிரி அவங்களும் இந்த ஃபீல்டுக்கு இருக்காங்களா வந்திருக்காங்களா ஆமா மேடம் ரெண்டு பொண்ணுங்களும் இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பிஸியா இருக்கிறாங்க இப்போ நான் ரொம்ப கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க வெட்டிங் எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க ஷூட்டிங் எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க சரஸ்வதி இல்லையா அவங்க அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் அவங்க சேம் ஒர்க்கல ஒரே மாதிரிதான் இருக்கும் சரஸ்வதி ஒர்க் மாதிரியே இருப்பான்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு தன்னோட திறமையை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபீல்டுல வந்து ஷைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த லேடிஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அட்வைஸ் என்ன மெயினா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் மேடம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எந்த வேலையும் கத்துக்க முடியும் பணம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் கிடையாது வேலை கத்துக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வேலை கத்துக்கணும் நம்ம மெயினா வந்து ஒழுக்கமும் இருக்கு அதுல ஒரு இடத்துல பல்ல காமிச்சிட்டாவே பேர் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு அசிங்க ஆயிடும் நம்ம அதுவும் காப்பாத்திக்கணும் நம்ம ஒழுக்கமாவும் இருக்கணும் வேலையிலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அது டைம்ல அதுல வேலையில இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வேலை வரும் வேலை வந்தாவே நம்ம பணம் வரும் பணம் வந்தாவே நல்லா வாழலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க அழகா சொல்லிட்டீங்களே அதான் உண்மை மேடம் இப்போ நீங்க நிறைய ஆர்டிஸ்டோட எல்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த ஆர்டிஸ்ட் உங்களோட ஒரு டச்ல இருப்பாங்களா இல்ல மேடம் யாருக்கிட்டயோ நான் ரொம்ப பேசுவேன் அதாவது என்ன எப்படி டச்ல இருப்பாங்கன்னா அவங்க இங்க ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல இங்க வேற ஏதாவது எதுக்காவது ஃபங்க்ஷனுக்கு போனா வெட்டிங் போனான்னா அவங்க அப்ப கால் பண்ணுவாங்க எனக்கு கால் பண்ணி உதவியும் கேட்க மாட்டீங்களா இன்னும் வரலையே மேடம் யாருக்கிட்டையும் உதவியாட்டு கேட்க மாட்டேன் மேடம் அவங்க கேட்ப சொல்லுவாங்க கூட எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு டாக்டர்ஸ் யாராவது வேணும்னு கேளு ஏதாவது பணம் ஏதாவது வேணும்னா காசு கொடுத்தா கூட நான் ஆர்டிஸ்ட் காசு கொடுப்பாங்க மேடம் புடவை கட்டின பாருக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி சில பேர் கொடுப்பாங்க சில பேர் ஆனா அது கூட நான் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க மாட்டேன் மேடம் ஏன்னா அது வாங்கினா அது ஒரு சிம்பா ஆயிடும் நம்ம மேல மதிப்பு அப்படியே குறைஞ்சிடும் அது வாங்கக்கூடாது அது வாங்கினா ரொம்ப பெருந்தன்மையா இருக்கும் அது நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க ஆனா நான் யாருக்கிட்டையும் வாங்குறது இல்லை மேடம் கையிட்டு உங்களோட பாசமும் உங்களோட அன்பும் இருந்தா எனக்கு போதும் மேடம் அதோட வேற எதுவுமே எனக்கு வேணாம் இதெல்லாம் சும்மா செலவு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு எப்பவுமே உங்க பாசம் எனக்கு கிடைச்சா போதும் உயர்ந்த குணங்கள்லாம் இருக்கு சரஸ்வதி இது யார்கிட்ட உங்களுக்கு வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க யார பார்த்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க இது எனக்கு வந்து
யாரோ பார்த்து கத்து கொடுத்தோ அப்படி கிடையாது மேடம். எனக்கு வந்து சகலமும் எனக்கு சிவன் கொடுத்த கிஃப்ட் தான். எனக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாது மேடம், ஆர்டிஸ்ட் கிட்ட பேச தெரியாது, யாருக்கிட்டயும் பேச கூட தெரியாது. எனக்கு முழுக்க முழுக்க கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாத்திரம்தான், சிவன் மாத்திரம்தான் சொல்லுவேன், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த பேரு புகழ் அல்ல வாங்கியிருக்கிறேன்னு சிவன் மாத்திரம்தான் கடவுளை கும்பிட்டு. நீங்க வந்து கொஞ்சம் ஒரு இன்னொரு முந்தின தலைமுறையில இருந்து வரீங்க, உங்க டாட்டர்ஸ் வந்து படிச்சுட்டு இந்த கால பொண்ணுங்க இந்த வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன புத்திமதியை சொல்லுவீங்க? நான் புத்திமதி வந்து மெயினா வந்து பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவேன் மேடம். எடுத்த உடனே படப்பாங்க பேசுறாதீங்க, பொறுமையா இருக்கணும். யாராவது எதுனா சொன்னா கூட அதை அவங்க கிட்ட ஹேண்டில் பண்றது பழகுங்கன்னு சொல்லுவேன். நான் எப்படி ஹேண்டில் பண்றேனோ அவங்கள, கிளைண்ட் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், மாடல்ஸ் ஆகட்டும், இல்ல யாரா இருந்தாலும் போட்டோகிராஃபர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு என்ன பார்த்து நீங்க அதை பழகிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், இன்னும் இதோட இன்னும் கிரியேட்டிவா பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட இன்னும் நீங்க கிரியேட்டிவா பண்ணணும், பண்ண பழகணும். நான் எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, ஆனா அவங்க பின்னாடி நான் இருக்கிறேன். அதனால என்னோட என்ன நான் செஞ்சது எல்லாம் இன்னும் டிஃப்ரெண்டா நீங்க ஏதாவது பழகுங்கன்னு தான் சொல்லுவேன், அவங்க கத்துட்டு சொல்லுவேன். அவங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவங்கள இந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டு வரதெல்லாம் சேஃபா இருக்கா? சேஃப் தான் மேடம். அதான் நான் சொல்றேன், இந்த விளம்பரத்துல அவ்வளவு ஒண்ணு தப்பான ஒரு அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிட்ட இது பண்ண மாட்டாங்க மேடம். ஏன்னா நம்ம நடந்துக்கிற விதமும் இருக்கு இல்லைங்களா, ஹாயான ஹாய் தான், மார்னிங் சொன்ன மார்னிங் அவ்வளவு, அதோட தான் நம்ம எடுத்துக்க தவிர வீட்டுக்கு வந்துட்டு போன் பேசுறது, காஃபி ஷாப்புக்கு போலாமான்னு அந்த மாதிரி பழக்கம் யாருக்குமே எங்க வீட்டுல கிடையாது. அந்த மாதிரி இல்லாம இருந்தா எல்லா பெண்களும் சேஃபா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் நான் அப்படி நினைக்கிறேன். கண்டிப்பா அதனாலதான் இருக்கீங்க. சோ இந்த துறையில இன்னும் உங்களுக்கு பின்னாடி நிறைய பெண்கள் வந்திருக்காங்களா? ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. ஆனா என்னடா, நிறைய வெட்டிங்ஸ் போவோம் பாத்தீங்களா, புடவை கட்டிட்டு அந்த அவங்க ரிலேஷன் அவங்க வெட்டிங்க்கு நான் பிரைடு கிட்ட இருப்பேன், அப்போ பொண்ணு ரூமுக்கு வருவாங்க, என்ன பார்த்துட்டு உடனே கொஞ்சம் சரி கட்டி விடுறீங்களா சாரி கண்டிச்சேன்னு சொல்லி அப்படியே அள்ளிக்கிட்டு இந்த ஃபிளீட் எல்லாம் அப்படியே அள்ளிட்டு வருவாங்க. இந்த இந்த பல்வெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னெல்லாம் கழண்டிட்டு இருக்கும், அவங்க கார்ல இருந்து வீட்டுல இருந்து இங்க மண்டபத்துக்கு வரத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரிச்சு அந்த மாதிரி ஓ புடவை கட்டினாலும் நிறைய இருக்கும், நிறைய அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இவங்களை கட்டிக்கிறாங்க, நயன்தாரா கட்டிக்கிறாங்க, கீர்த்தி சுரேஷ் கட்டிக்கிறாங்க, ஹேமமாலி கட்டிக்கிறாங்க, போறோம் கிட்ட எல்லாம் இவங்க சொல்லுவாங்களா பயங்கர சந்தோஷமா, இவங்களுக்கு இன்னும் பாக்கணும் பயங்கர சந்தோஷம், அக்கா என்ன விட அந்த மாதிரி அழகா காமிப்பீங்களான்னு சொல்லி கேட்பேன். கவலையே படாதீங்க, நான் நல்லா கட்டி விடுறேன் உங்களுக்கு. அந்த இப்படி சொல்லிட்டாங்கல்ல நீங்க நல்லா கட்டி விடுங்க, நான் உங்களை பார்க்க வந்து நம்பிக்கை வந்துச்சேன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு அதெல்லாம். சோ ஒரு சாரி டிரேபிஸ் முறையில சாரி கட்டிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன், அழகா சாரி கட்டிக்கணும்னா எப்படி? முதல்ல வந்து சாரிய வந்து அயன் பண்ணி வச்சுக்கணும் மேடம். ஓ சிங்கிள் லேயர் போட்டு நல்லா வீட்டுல லேடிஸ் கட்டிக்கிட்டு போறதுக்கு சொல்ல ஈஸியா சொல்றதுக்கு நல்லா ஓபன் பண்ணி நல்லா அயன் பண்ணிட்டு முதல்ல இந்த ஃப்ளீட் வச்சுக்கணும். பல்லு வந்து இந்த ஃப்ளீட் வச்சு அயன் பண்ணி வச்சுட்டு வந்தா புடவை கட்டிக்கிட்டு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்கணும், ஓபன் ஆகாம இருக்கும், அழகா இருக்கும். செருப்பு போட்டுக்கணும், புடவை கட்டணும் மெயினா. சில பேர் சொல்லுவாங்க செருப்பு போடா, செப்பல் போடாம புடவை கட்டிட்டு நல்லா ஒரு 3-4 இன்ச்சு ஹைட்ல இருக்கும் செப்பல் போட்ட பிறகு. அதுக்கு சில பேர் பிரைடல் இது கல்யாணத்துக்கெல்லாம் கட்டிட்டு வருவாங்க, அதுல பார்த்து ரொம்ப அசிங்கமா இருக்கும், என்ன மேடம் இப்படி கட்டி, எனக்கு கை பதப்பதப்பட்டு இருக்கும், என்ன மேடம் இப்படி வாங்கினா கை கட்டி, எங்க போனாலும் என் கை வந்து அவங்க புடவை மேலதான் போவோம். யாரா இருந்தாலும் சரி, வெளியால இருந்தாலும் சரி, பஸ்ல எங்கன்னா போனாலும் சரி, இல்ல கோயில் எங்கன்னா பார்த்தா கூட சரி, அவங்க பின்னு கழட்டிட்டு இருந்தாலும் ஐயோ அவங்க சாரி ஐயோ இப்படி கட்டிட்டாங்கல்ல மனசெல்லாம் தெரியுமா, என்ன நகை போட்டிருக்கிறாங்க, எப்படி கட்டி இது பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உடவை எப்படி கட்டி, ஐயோ புட வயிறெல்லாம் தெரியுது, இப்படி சைடெல்லாம் தெரியுது, இப்படி கட்டிக்கிறாங்களா. நான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிதான் நிறைய டைம் உண்டு மேடம், அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். யாரா இருந்தாலும் சார், வெளியால இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா எங்க பார்த்தாலும் சார். வேற என்ன டிப்ஸ் தரீங்க புடவை கட்டிக்கிறதுக்கு? செருப்பு போட்டுன்னு கட்டிக்கணும், இன்ஸ்கர்ட் எல்லாம் எப்படி இருக்கணும்? இன்ஸ்கர்ட் எல்லாம் மேட்டரே கிடையாது மேடம், இன்ஸ்கர்ட்டாலதான் பாடி ஷேப் வரும், நம்ம புடவை கட்டுற ஸ்டைல் தான் அது.
நம்ம கட்டற விதம் தான் அந்த ஷேப் வரும் தவிர சில பேர் டைட் அந்த பனியன் கிளாத் மாதிரி ஒன்று போட்டுட்டு வர்றாங்க. ஆமா, அது போட்டதாலாம் கிடையவே கிடையாது. சாரி நம்ம கட்டுற விதம் தான் அந்த டைட் வரும், அந்த ஷேப் வரும் தவிர அது தப்பா அது புரிஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர். அது தப்பான விஷயம். அது புடவை நம்ம கட்டுற விதம் தான் இருக்கு மேடம். இந்த துறையில வந்து இன்னும் என்ன உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் இருக்கு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்ணிட்டேன் மேடம், 22 வருஷமா பண்ணிட்டேன். இனி எந்த ஆசையும் இல்லை, நல்லபடியா அவ்வளோதான். இனி நல்லபடியா நம்ம வீட்டில் ரிலாக்ஸ் ஆகிக்கணும், மற்றவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துடும் அவ்வளோதான். பரவாயில்ல, அந்த ஆசை. உங்களோட நல்ல மனசு நல்ல குணம் தான் இந்த துறையில நீங்க வந்து இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் மேடம். இல்ல நேயர்களே, சரஸ்வதி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சாரி கட்டுறதுன்றது ஒரு தனியான ஒரு தொழில்னே தெரியாம அதற்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 500 ரூபாய்க்கு ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு இவங்க ஒரு நாளைக்கு வாங்குற சம்பளம் எவ்வளோன்னு கேட்டா கண்டிப்பா கூட நீங்க 1 சைஃபர் இல்ல 2 சைஃபர் கூட சில சமயம் போட்டுக்கலாம். அந்த அளவிற்கு 5 இலக்கத்தில் சம்பளம் வாங்குற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய தனியான குணம், அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயம், தொழிலில் இருந்த பக்தி எப்படியெல்லாம் இருக்கணும்னு படிப்படியாக போனது, அவ்வளோ பெரிய ஆட்களோடெல்லாம் ஒர்க் பண்ணினா கூட தன்னுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வது, யார்கிட்டையும் எதுக்காகவுமே நான் போய் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ யார் வெற்றி பெற்றிருந்தாலுமே ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்காது, அதை தாண்டி அவர்களுக்குள் சில நல்ல குணங்கள் இருக்கும், அது இருந்தாதான் அவர்களால் வெற்றி பெற முடியும். குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஒழுக்க முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அந்த விதத்துல ஷீ இஸ் அ டெஃபினெட்லி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டார். ஐ எம் ஷியூர் தட் ஆல் ஆஃப் யூ வுட் ஹவ் என்ஜாய்ட் திஸ் இன்டர்வியூ. உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.